திருவண்ணாமலை தேர் திருவிழாவின் போது உயர் மின் கம்பத்தில் மின்கசிவு ஏற்பட்டு அருகே இருந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் மீது மின்சாரம் பாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மயக்கமடைந்த 8 பேர் ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவின் 7ஆம் நாளில் மகாரதம் என்று அழைக்கப்படும் அண்ணாமலையார் தேவர் தேர்பவனி நடைபெற்றது. சின்ன கடை திருவழியாக தேர் வந்தபோது அங்குள்ள உயர்மின் கம்பத்தில் மின்கசிவு ஏற்பட்டு அருகில் உள்ள வீட்டின் மாடியில் இருந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் மீது மின்சாரம் பாய்ந்தது. இதனால் அவர்கள் உயிர் பயத்தில் அலறினர். அப்போது மாடியில் இருந்த ஒரு குடும்பத்தினர் தங்கள் குழந்தையை காப்பாற்ற அங்கிருந்து கீழே வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மின்சாரம் தாக்கி மயக்கமடைந்த 8 பேர் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் விபத்து நடந்த பிறகு மாடியில் இருந்தவர்களை போலீசார் பத்திரமாக மீட்டனர். மேலும் தேரோட்ட திருவிழாவின் போது லட்சக்கணக்கானோர் கூடுவார்கள் என்று தெரிந்தும் விடியா திமுக அரசு முறையாக பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளாததால் விபத்து நிகழ்ந்துள்ளதாக பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை தேர் திருவிழாவின் போது மின்சாரம் தாக்கி பக்தர்கள் 8 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் தோல்வியே காரணம் என பக்தர்கள் தெரிவித்தனர். மேலும் விடியா திமுக ஆட்சியில் முறையாக சாலை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளாததால் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். பள்ளி விடுமுறை கோடை நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு 30 நாளுக்கு மேலே வந்து விடுமுறையாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் சாலை பணி தொடங்கியிருந்தால் ஒரு மாதம் எல்லாருக்குமே வந்து டைம் கிடச்சிருக்கும். அந்த நேரத்துலலாம் அந்த பணி செய்ய விடாமல் அலட்சியத்தில் இருந்துட்டு தீப திருவிழா லட்சக்கணக்கான பேர் வந்து போகிற இடம் இது. இந்த மாதிரி நேரத்தில் 2 நாளைக்கு முன்னாடி இந்த வேலை செய்கிறது, 3 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி சாலை விரிவாக்கம் பண்ணி அகலப்படுத்தி சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து மாவட்ட நிர்வாகத்தோட இது தோல்வி தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஆண்டவனுடைய கருணையால் உயிர் செய்த இதுவும் ஆகாமல் இருந்து ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் இது வந்து மாவட்ட நிர்வாகத்தோட அப்பட்டமாக தெரியுது, இது அவங்களோட அலட்சியம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன்.